சூலூரில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. சூலூர் ஸ்ரீ ராகவேந்திர சேவா சங்கத்தினர் முக்கியமான கூட்டம் ஒன்றை கூட்டினர். மந்திராலய ஸ்ரீகளால் மிருத்திகை பிரதிஷ்டை ஸ்ரீ பாதராஜ மடத்தின் ஸ்ரீகளின் முன்னிலையில் கட்டாயம் நடைபெறுகிறது. இதையே எங்கும் நோட்டீஸ் பேனர் என விளம்பரப்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டனர். முழுபாகல் சுவாமிகளை சென்று சந்தித்தனர். சுவாமிகளே அவரது அமிர்த திருக்கரங்களாலே விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இதை எடுத்து சென்று பெங்களூர் ஜெயநகரில் உள்ள முக்கியஸ்தர்களிடம் காண்பித்து மந்திராலயம் செல்லுங்கள். அதற்குள் தொலைபேசி மூலம் தகவல் தருகிறோம் என்று சுவாமிகள் சொன்னதும் அவ்வாறே ஜெயநகர் சென்றனர். பின்னர் மந்திராலயம் சென்றனர். பிரதிஷ்டைக்கு சுவாமிகள் கட்டாயம் வருவார் என்று கூறியதும் ஸ்ரீ ராகவேந்திரரை பல முறை வணங்கி சூலூர் வந்தனர். அப்போது கூட பலரும் இப்படித்தான் வருவார் வருவார் என்பார்கள், கண்டிப்பாக வரமாட்டார், உங்கள் விளம்பரங்கள் எல்லாம் வீண்தான் என்று நம்பிக்கை இல்லாமல் சொல்லினர். ஏனெனில் அவர்களின் முன் அனுபவம் அப்படிப்பட்டதாய் இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திரா, இதற்கு ஒரு பதிலை ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலம் எனக்கு உணர்த்திவிடு என்று டாக்டர் தினமும் பிரார்த்தனை செய்து வந்தார். அப்போதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளியன்று இரவும் கோவையிலிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை சென்னைக்கு வந்து பிரபலஸ்தர்களை நிதி திரட்டுவதற்காக சந்தித்து சனி இரவு புறப்பட்டு ஞாயிறு காலை கோவை செல்வார். ரங்கவிட்டல் மூலம் சென்னையில் பலரும் அறிமுகமானதை போல் ஏவிஎம் சண்முகம் அவர்களும் அறிமுகமாகி நல்ல நண்பராக இருந்தார். அப்படி ஒருமுறை சென்னைக்கு வந்து சனிக்கிழமை திரும்ப இருந்த நேரத்தில் சண்முகம் டாக்டரிடம், டிக்கெட்டை கேன்சல் செய்யுங்கள், பயணத்தை ஒரு நாள் தள்ளி போடுங்கள், நாளை மந்திராலய சுவாமிகள் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்திற்கு வருகிறார்கள், ஸ்ரீ மூலராமர் பூஜையை பார்த்து அதன் பின்பு கோவை புறப்படுங்கள் என்றார். பாருங்கள் சண்முகம், நானும் 6 வருடங்களாக மந்திராலயம் சென்று கொண்டிருக்கிறேன், இன்னமும் ஒரு முறை கூட ஸ்ரீ மூலராமர் பூஜையை பார்த்ததில்லை. அப்படியென்றால் டாக்டர், நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே செல்ல வேண்டும் என்று சண்முகம் கூறியதும் அன்றிரவு சென்னையில் தங்கினார். மறுநாள் ஸ்ரீ மூலராமர் பூஜையை ஸ்ரீ சுஷுமீந்திர தீர்த்தர் செய்து கொண்டிருந்தார். ரங்குவிட்டல், சண்முகம், டாக்டர் சத்யமூர்த்தி இவர்களெல்லாம் முன் வரிசையில் அமர்ந்து தரிசித்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜித்த விக்கிரகங்களை கண்டு டாக்டர் உணர்ச்சி மேலீட்டில் இருந்தார். ஸ்ரீ சுஷுமீந்திர சுவாமிகள் சூலூர் பிரதிஷ்டைக்கு வருவாரா மாட்டாரா என்று நினைத்து கொண்டிருந்த போது திரை போட்டனர். நைவேத்தியத்திற்காக போட்டுள்ளனர், சிறிது நேரத்தில் திறந்து விடுவர் என்று ரங்குவிட்டல் சொல்லி கொண்டிருக்கையில் டாக்டரின் மனம் வேறொன்றில் இருந்தது. சூலூரில் பிருந்தாவன பிரதிஷ்டை ஆகுமா, மந்திராலய சுவாமிகள் வந்து செய்வாரா மாட்டாரா என்பது எனக்கு இன்றே தெரிய வேண்டும். ஸ்ரீ மூலராமா, ஸ்ரீ ராகவேந்திரா, நீங்கள்தான் எனக்கு உணர்த்த வேண்டும். ஆமாம், நான் இப்படி நினைத்து கொள்கிறேன், ஸ்ரீ மூலராமருக்கு இப்போது வைக்கும் இந்த நைவேத்தியம் எனக்கு கிடைக்க வேண்டும், கிடைத்தால் சுவாமிகள் வருவார், இல்லையே வரமாட்டார் என்று நானே புரிந்து கொள்கிறேன். கிடைக்கும் பிரசாதம் நெய்வாசம் கையை விட்டு போகாத அளவிற்கு கிடைக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். நாம் இப்படி நினைத்து கொண்டது தவறோ? ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் இத்தனை பேருக்குமா கிடைக்கும்? சாதத்தில் கலந்து போடுவார்களோ? ஒருவேளை பிராமணர் அல்லாதவர்களுக்கு கிடைக்காதோ? அப்படியே இலையில் அனைவருக்கும் பரிமாறினாலும் நெய் மணக்கும் பதார்த்தம் நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த போது சமஸ்தான பூஜை முடிந்து அனைவருக்கும் சுவாமிகள் தீர்த்தம் தந்தார்கள். வரிசையில் நின்று பெற்றுக்கொண்டு உணவருந்துவதற்காக பந்தியில் அமர்ந்தார்கள். ரங்குவிட்டல், சண்முகம், சத்யமூர்த்தி வரிசையாய் அமர்ந்திருந்தனர். இலை போடும் முன்பு, ஆமாம், எங்கே ஸ்ரீமடத்து மேனேஜர் திரு கிருஷ்ணசுவாமி ராவ் அவர்களை காணவில்லை என்றார் டாக்டர். ஸ்ரீ சி ஆர் கிருஷ்ணசுவாமி ராவிற்கு உடல்நிலை சரியில்லை, மாடியில் படுத்திருக்கிறார் என்றார் ரங்குவிட்டல். இதை கேட்டதும் டாக்டர் மேனேஜரை பார்த்துவிட்டு வந்து பின்னர் சாப்பிடலாம் என எண்ணியவாறு எழுந்தார்.
பரிமாற ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் டாக்டர் எழுந்திருக்கிறீர்கள் என்றார் சண்முகம். சிஆர்கேயை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே மாடிக்கு விறுவிறுவென சென்றார் சத்தியமூர்த்தி. அங்கே வெள்ளை வேட்டியை போர்த்தியவாறு சிஆர்கே படுத்திருந்தார். என்னாயிற்று சார் என்றதும், ஒரே வயிற்று போக்காக இருக்கிறது, மழையில் வேறு நனைந்து விட்டேன், அதுதான் கீழே பூஜைக்கு வரவில்லை என்றார் சிஆர்கே. நான் மாத்திரை எழுதி தருகிறேன், சாப்பிட்டு விட்டு போட வேண்டும். சாப்பிட வருகிறீர்களா? இதோ இங்கேயே வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். பார்வையை திருப்பிய போது ஒரு சிறுவன் தட்டின் மீது இலையை மூடிக்கொண்டு வந்து சிஆர்கே முன் வைத்தான். இலையை போட்டு தட்டில் இருந்தவற்றை எடுத்து வைக்கும் முன், இதோ இதை பிடியுங்கள், இதை அருந்திவிட்டு கீழே சாப்பிட போங்கள் என்று ஒரு பட்சணத்தை தந்தார் திரு சிஆர் கிருஷ்ணசுவாமி ராவ். நெய்மணம் வீசிக்கொண்டிருந்த அதை பெற்றுக்கொண்ட போது குருராஜா என்று அவர் மனம் ஸ்மரித்து கொண்டது. தட்டில் இருப்பவற்றுள் இது ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் என்று சிஆர் கிருஷ்ணசுவாமி ராவ் சொன்னபோது, ராகவேந்திரா, நான் கேட்டதை தந்தீரே, இனி என் ஆயுள் உள்ளவரை உம்மை ஒரு கணமும் மறவேன் என மீண்டும் நினைத்தவாறு கீழிறங்கி சாப்பிட சென்றார். சூலூருக்கு கட்டாயம் சுவாமிகள் வருகிறார்கள். மூலராமர் உணர்த்திவிட்டார் என நிறைவுடன் இலையின் முன்பு அமர்ந்தார். அன்று மூன்று பிராமணர்கள் காவிற்கு அக்கறையில் நினைத்து கொண்ட பக்ஷணங்களை அன்றைய உணவில் இடம்பெற செய்தது போல, இங்கே திருவல்லிக்கேணியில் ஸ்ரீ மூலராமர் பிரசாதம் வேண்டும் என்று டாக்டர் நினைத்ததையும் உடனே நிறைவேற்றி வைத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். டாக்டர் சாப்பிட்டுவிட்டு அதன் பின் சிஆர்கேயை பார்க்க சென்றிருந்தால் நைவேத்தியம் கிடைத்திருக்குமா? அதிலும் அவர் நினைத்து கொண்ட நெய் வாசம் வீசும் நைவேத்தியம் கிடைத்திருக்குமா? ஸ்ரீ குருராஜரை எங்கிருந்து வேண்டினாலும் அனுகிரகிப்பார். அதிலும் திருவல்லிக்கேணியில் அவரே வந்து நின்ற இடமல்லவா அது. சத்தியமூர்த்திக்கு அளவில்லா சந்தோஷம். ஜூலை மாதத்தில் நடக்க இருக்கும் பிரதிஷ்டைக்கு நிச்சயம் மந்திராலய சுவாமிகள் வருவார்கள் என்று கோவைக்கு வந்து எல்லோரிடமும் கூறி கூறி ஆனந்தப்பட்டார். நாட்கள் ஓடின. சேத்து, நாம் இருவரும் மைசூருக்கு போய் ஷில்பி நரசிம்மமூர்த்தி தயாராய் வடித்து வைத்துள்ள பிருந்தாவனத்தை எடுத்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது, புறப்படுவோம் என்று மைசூர் சென்றனர். ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தர் அவரது பூர்வாசிரமத்தில் எந்த பிருந்தாவனத்தில் இருந்தாரோ அங்குதான் சூலூருக்கு வர வேண்டிய பிருந்தாவனம் வைக்கப்பட்டு இருந்தது. 4-5 டன் எடை கொண்ட பிருந்தாவனத்தை நன்கு வைக்கோல் நிரப்பி லாரியில் ஏற்றிக்கொண்டு மைசூரிலிருந்து கோவைக்கு பயணமாயினர் டாக்டரும் சேத்துராமும். ராமருக்கு எப்படி லக்ஷ்மணரோ அதுபோல் டாக்டருக்கு சேத்துராம். இருவரும் லாரியின் பின்புறம் பிருந்தாவனத்தின் இரு பக்கங்களிலும் அமர்ந்து வந்தனர். மற்றவர்கள் காரில் பயணப்பட்டனர். எடுத்து வரும் வழியெல்லாம் நல்ல மழை. இருவரும் நனைந்து கொண்டே லாரியில் பயணித்தனர். மாலையில் புறப்பட்டு நிதானமாக பயணித்து மழையில் நனைந்து கொண்டு அடுத்த நாள் காலை சூலூரை நெருங்கினர். பார் சேத்து, அந்த மழை நம் ஊரில் இல்லை, 2 வருஷமாக இல்லையே. இதோ பாருங்கள், குளம் எப்படி வற்றி போய் கிடக்கிறது. அந்த மழை இங்கு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சூலூருக்கு வெளியே பெரிய குளம், குளம் என்பதை விட சிறிய ஏரி என்றும் சொல்லலாம். அப்படி இருந்தது அது. பருவமழை 2 வருடங்களாக பொய்த்ததனால் நீரின்றி பாலம் பாலமாக வெடித்து கிடந்தது அந்த குளம். சேத்து, இப்போது நான் சொல்கிறேன், ராயரின் பிருந்தாவனத்தின் அருகிலிருந்து சொல்கிறேன். நம் ஊருக்குள் ஷிலாரூபமாகவும் பிருந்தாவன ரூபமாகவும் ராயர் வந்துவிட்டார். இனி நம் பிரதேசம் சுபிக்ஷமடையும், இந்த குளம் நிறையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குளத்தை தாண்டி லாரி சென்று கொண்டிருந்தது. ராயரை வரவேற்க அங்கே பக்தர்கள் திரளாக குழுமியிருந்தனர். லாரியிலிருந்து இறங்குவதற்கு கிரேன் தயாராய் இருந்தது. காலை 6 மணிக்கு இறக்க ஆரம்பித்து 10-11 மணி வரை நீண்டு அதற்கான இடத்தில் இறக்கி வைத்தனர். வெயில் மண்டையை பிளந்தது. மணி நண்பகல் 12 ஆயிற்று. உச்சிக்கால நேரத்தில் பூர்வாங்க பூஜை செய்து சிலையின் கண்களை திறந்ததுதான் தாமதம். எங்கிருந்துதான் வந்ததோ அந்த அடைமழை, அடி அடி என அடித்து தள்ளியது. அன்று மட்டுமல்ல, சுமார் 2 வார காலங்களுக்கு மேலாக மழை இடைவிடாது பெய்து ஓய்ந்தது. சூலூரில் அந்த பெரிய குளம் நீர் நிரம்பி தழும்பி நின்றது. அன்று நிரம்பிய குளம் இன்று வரை இன்னும் வற்றவே இல்லை.
பிருத்திகை பிரதிஷ்டையாகும் முன்பே அந்த பிருந்தாவனத்திற்கும் சிலக ரூபத்திற்கும் அத்தனை சக்தி இருந்தது. ஆத்மார்த்தமாக நினைத்து சொன்னால் அதை நிறைவேற்றும் சக்தி இருந்தது. பிரதிஷ்டைக்கான நாளும் நெருங்கியது. பக்தர்கள் மனத்தில் பக்தி வெள்ளம் கசிந்தோடியது. பிரதிஷ்டைக்கு முதல் நாள் ஹோமங்கள் எல்லாம் துவங்கியது. டாக்டர் என்னதான் சொன்ன போதும் மந்திராலய சுவாமிகள் வருவாரோ மாட்டாரோ என்று சந்தேகத்தில் பலர் இருந்தனர். அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்கி மந்திராலய ஸ்ரீகள் அவரின் சிஷ்யருடன் சூலூருக்கு விஜயம் செய்தார். முழுவாகல் மடாதிபதிகளும் வந்தார். கோலாகலத்திற்கு கேட்கவா வேண்டும். முழுவாகல் ஸ்ரீகள் ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்தர் ரங்கவெட்டிலரை பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் இளைய பீடாதிபதிகள் ஸ்ரீ சுவித்யேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தார். மந்திராலய மடாதிபதிகள் ஸ்ரீ ஸ்ரீ சுஷ்மீந்திர தீர்த்தர் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையை பிருந்தாவனத்துள் பிரதிஷ்டை செய்தார். அன்றிலிருந்து சூலூர் ராயர் தன்னை தரிசிக்கும் அனைவருக்கும் கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சமாக விளங்கி வருகிறார். அவருக்கு எப்படி அலங்காரம் செய்தாலும் அத்தனை நன்றாக இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் திடமான பக்தியுடன் இருந்தால் தனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது ஸ்ரீ ராகவேந்திரர் சூலூருக்கு வந்த விதம். கோவைக்கு வருபவர்கள் கோவையிலிருந்து பல்லடம் செல்லும் வழியில் பாதி தூரத்தில், அதாவது கோவையிலிருந்தும் பல்லடத்திலிருந்தும் 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சூலூர் ராயரை தரிசியுங்கள். எதையும் தாங்கும் மனமும் எது நடந்தாலும் நல்லதற்கே என்று நினைக்கும் குணமும் தானாக வரும். அந்த மனமும் குணமும் இருந்துவிட்டால் நம்மை போன்ற அதிர்ஷ்டசாலியாக யார் இருக்க இயலும்? சொல்லுங்கள். எல்லாம் சரி. மந்திராலயத்தில் டாக்டர் தியானம் செய்ய சொன்ன ஆச்சார்யார், தியானத்தின் போது கண்ட காட்சிக்கு விளக்கம் அளித்த அம்மையார் யார்? இது எதேச்சையாக நடந்தது என்றால், டாக்டர் நினைப்பதைப் போல ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ஏதும் அறியாத போது எப்படி அவருக்கு இது நடந்தது? அவரே எண்ணியது போல எந்த ஜென்மத்து புண்ணியமோ என்றது போல அதுதான் காரணம். சமையற்கட்டில் வேலை செய்வதாக சொன்ன அம்மையார் ஸ்ரீ மாஞ்சாலி அம்மன், தியானம் செய்ய சொன்ன ஆச்சார் ஸ்ரீ ராகவேந்திரர், அல்லது மாஞ்சாலி அம்மனோ ராகவேந்திரரோ இந்த உருவங்களில் வந்தார்கள் என்றும் கொள்ளலாம். அல்லது இவர்களை அவ்வாறு இயங்க செய்தது மாஞ்சாலி அம்மனும் ராகவேந்திரரும் என்றும் கொள்ளலாம். முன்பே சொன்னதைப் போல ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் ஆரம்பத்தில் நுழைந்த போது டாக்டர் இன்றுள்ள பிரமிக்கத்தக்க நிலையில் பொருளாதாரத்தில் இல்லை. கடன் வாங்குவது, முன் தேதியிட்டு காசோலை தருவது என்றே இருந்திருக்கிறார். பேட்டி எடுக்கும்போது டாக்டர் என்னிடம், நாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் வேலையை பார்த்தால் நம் வேலையை அவர் பார்த்து கொள்வார் என்று கூறி ஒரு சிறு சம்பவத்தையும் எடுத்துரைத்தார். ஒருவருக்கு ₹5,000 முன் தேதியிட்ட காசோலையை டாக்டர் வழங்கியிருந்தார். தீவிர ராகவேந்திரர் பணிகளில் இருந்தமையால் அந்த தேதியில் பணம் கட்ட மறந்துவிட்டார். அடடா, மணி 11 ஆகிவிட்டதே, இந்நேரம் காசோலை வந்து திரும்பியிருக்குமே என்று சட்டென்று நினைவிற்கு வந்து அவரின் அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து பணம் கட்டினீர்களா என்று கேட்டார். நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லையே டாக்டர், மேலும் இந்நேரம் பணமின்றி திரும்பியிருக்கும் என்றார் அலுவலர். உடனே வங்கிக்கு ஃபோன் செய்து, இப்போது பணம் எடுத்து வருகிறேன், காசோலையை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்றபோது, நீங்கள் தந்த காசோலை வந்து பாஸ் ஆகிவிட்டது, உங்கள் கணக்கில் மினிமம் போக மேலும் ₹45,000 இருக்கிறது என்றதும் டாக்டர் திகைத்தார். சரியாக பாருங்கள், என் கணக்கில் அவ்வளவு தொகை இருக்க வாய்ப்பே இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்றதும் அலசி பார்த்ததில் அடுத்த பக்கத்தில் உள்ள கணக்கில் ₹50,000 வரவு வைப்பதற்கு பதிலாக டாக்டரின் கணக்கில் எழுதப்பட்டிருந்தது தெரிந்தது. அப்போது வங்கிகள் அனைத்தும் கணினி மயமாக்கப்படாத காலம் என்பதால் அந்த தவறு நேர்ந்து உடனே டாக்டரின் அழைப்பால் கவனித்திற்கு வந்து அப்போதே சரி செய்யப்பட்டது. டாக்டர் தொகையை கட்டும் முன்னே அவர் சொன்னதை போல அவர் வேலையை ராயர் செய்துவிட்டார். இதுவாவது பரவாயில்லை, அடுத்தவர் கணக்கு பணம் என்பது உடனே தெரிந்துவிட்டது. இதே காலகட்டத்தை தாண்டி ஜெர்மனியிலும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தன் கணக்கில் எப்படி பணம் வந்ததென்று ஒருவர் திண்டாடுவார் பாருங்கள். ராகவேந்திரா ராகவேந்திரா என்று உருகுவார் பாருங்கள்.
இதில் ஆச்சரியம் என்னவென்றால், டாக்டருக்கு பக்தி இருந்தது, ராகவேந்திரரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தது. ஆனால் அடுத்து நாம் காண்பவருக்கு ராகவேந்திரர் முதலான இந்திய சந்நியாசிகளின் மீதே ஒரு வெறுப்பு இருந்தது. பின் எப்படி ராகவேந்திரா என்று உருகினார் என்றால், அடுத்த அத்தியாயம் சென்றால் பதில் கிடைக்கப் போகிறது.